வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது துபாயில் ஜஸ்ட்டு காலையில் வாக்கிங் போக போகிறோம். அப்போது என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் இது பார்த்திங்கன்னா, இது இன்டர்நேஷ்னல் சிட்டி, துபாயில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் சிட்டியில் ஸ்பெயின், அதில் வந்து ஒரு செக்டார் வந்து ஸ்பெயின். அந்த இடத்துக்கு பக்கத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போது ஜஸ்ட்டு மார்னிங் கட்டி யாருமே வண்டி எதுவும் பெருசாக இல்லை. ஜஸ்ட் இதெல்லாம் வாக்கிங் போகிறக்காக தான் விட்டுருக்காங்க. இங்கே நிறைய பேர் சமயம் மேக்ஸிமம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. நல்லா இங்கே கார்டனிங் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் எல்லாமே நீட்டாக சொட்டு நீர் போட்டு வச்சுருக்குறாங்க. அதேமாதிரி ரோட்டோட சைடில் பார்த்திங்கன்னா பனை மரங்கள் நிறையா, சாரி பெரிச்சம்பழ மரம் நிறையா போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே அதே மாதிரி வந்து இங்கே இப்போ வெயில் காலங்கிறங்காட்டி வந்து நிறைய இடத்துல தண்ணி வச்சு பேர்ட்ஸுக்கு வந்து ஃபுட்டும் போட்டாங்க. ஓகே, அப்படியே நம்ம முன்னாடி போனோம்னா இங்கே ஒரு தான் பார்க் மாதிரி ஒரு இதே பிளேஸ் இருக்கும். இதில் வந்து புல்வெளி நல்லா வந்து யாருமே போய் படுத்துக்கல, உட்காந்து என்ன விளையாண்டுக்குவாங்க, குழந்தைங்க சாயந்தரம் விளையாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங், அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ஒவ்வொரு பில்டிங்க்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஸ்பெயினை சுற்றி இருக்கிற இடம் பூரா ஒரே மாதிரி பெயிண்டிங், இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக பஸ் ஸ்டாப்புக்காக விட்டுருக்காங்க. பட் ஆனால் இப்போ இந்த ரோட்டில் இதில் வந்து பஸ்ஸஸ் வந்து இல்லை, ஃப்யூச்சர் இதுக்காக விட்டுருக்காங்க. டாக்ஸி இது மாதிரி இடங்கு நிறுத்திக்குவாங்க. இதில் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் டஸ்ட்பின் அடி வச்சுருப்பாங்க நிறைய இடத்துல. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாப் டிரான்ஸ்போர்ட் அந்த ரிலேட்டட் ஒரு கடை இருக்குது. அப்படியே மூவ் ஆகி போனோம்னா இங்கே இது வந்து அந்த சொன்ன இடம். இங்கே நைட் டைமில் எல்லாம் ஃப்ரீயாக உட்காந்து விளையாண்டுருப்பாங்க. அப்படியே நம்ம முன்னாடி போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் ஃபுல்லாகவே கீழே வந்து ஸ்டோர்ஸ் ரூம், மேலே வந்து எல்லாமே வந்து இது பார்த்திங்கன்னா இப்போ மசாஜ் சென்டர், அந்த பக்கம் ஒரு பியூட்டி பார்லரில் இருக்கும். இங்கே வந்து லேடிஸ் சலூன் அப்படிங்கிறாங்க. மேலே போகலாம், மேலே பில்டிங்கில் மேலே போகிறவங்க வந்து ஃபேமிலிஸ் அந்த மாதிரி பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க ஃபுல்லாக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேனியும் வண்டுகளுமாக பறந்துட்டுருக்கு. நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். நல்லா பூ நிறைய இருக்கிறங்காட்டி வந்து இந்த நேரத்தில் நிறைய தேனி வண்டுகள் எல்லாமே வந்து தேன் எடுத்துகிட்ருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி சொட்டு நீர் பார்த்திங்கன்னா எல்லா இந்த சின்ன மரங்களுக்கும் கூட அப்படியே போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அதனால தான் வந்து இங்கே இவ்வளோ பசுமையாக வச்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் இந்தளவுக்கு. ஏன்னா இங்கே 43 டிகிரி சம்திங் அந்தளவுக்கெல்லாம் வெயில் போகுது இப்போ நான் இன்றைக்கி இருக்கிற நிலமையில். பட் இருந்தாலும் இங்கே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து அதுக்கு மாதிரி சொட்டு நீர் யூஸ் பண்ணுறங்காட்டி நல்லா எல்லா இடங்களுக்கும் போகுது. இப்போ யாரும் இங்கே இல்லை. ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு சாயந்தரம் 6:00 வந்து நிறைய பேர் குழந்தைகள் எல்லாம் விளையாண்டுருப்பாங்க, நிறைய பேர் ஜாக்கிங் போவாங்க. மேக்ஸிமம் எல்லோருமே வந்து ஈவினிங் தான் ஜாக்கிங் போகிறாங்க. எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், ஸ்டோர்ஸு இங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்குது. மேக்ஸிமம் வந்து டஸ்ட்பின் நிறைய இருந்தாலே வந்து குப்பைகள் அதுக்குள்ள போயிடும். நம்ம இல்லாத பட்சத்தில் தான் நம்ம எல்லா இடத்துலையும் போட்டு போகிறோம். இது வந்து
பேரிச்சம்பழம் மரம் சின்னது, ஆனால் இதுலேயும் வந்து ஒரு இது வந்திருக்கு, ஆனால் காய் பிடிக்கல. இப்போ இங்கே சீசன் தான் இது, ஆக்சுவலாக வந்து எல்லாம் காஞ்சு எல்லாம் காய் பிடிச்சி பழமாகிற சீசன் இருக்குது. ஒரு சூப்பர் மார்க்கெட், இங்கே வந்து எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க சாயங்காலம் நேரம். ஓகே, இது சூப்பர் மார்க்கெட், சக்லான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட். மேக்ஸிமம் எல்லாம் கேரளா பர்சன்ஸ் தான் இருப்பாங்க, நல்லா நீட்டாகவும் இருக்கும். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு டீ ஷாப் இருக்கும், ஒரு நிமிஷம். அது வந்து டீ ஸ்கொயர்னு, அங்கேயே நிறையா கூட்டமாக இருக்கும் சாயந்தரம் டைமில் பார்த்தா. இப்போ இந்த கரோனா டைம்னால வந்து பெருசாக வந்து கூட்டம் இல்லை டீ ஸ்கொயர் இந்த மாதிரி இடத்துல. அது ஒரு சலூன். அப்புறம் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, கோல்டன் ஃபிங்கர்னு, இதுவும் மலையாளிஸ் தான் ரன் பண்ணுறாங்க. நல்லா இருக்கணும். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது வந்து கீழே கிடக்குது, என்னட்டு பார்க்குறீங்களா, வேப்பமரம் கொட்டைகள் கீழே கிடக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே வேப்பமரம் இருக்குது, பட் ஆனால் அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது அந்த மரப்பட்டைகள். ஆனால் ஆக்சுவலாக வந்து அதே மரம் தான், இப்போ அந்த வெயில்னால அப்படி இருக்குன்னு தெரில. நம்ம வேப்பமரம் எல்லா இடத்துலையும் வளருது. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய பெரிச்சம்பழ மரம், இவங்க டெக்கரேஷனுக்காகவே வந்து பெரிச்சம்பழ மரங்களை யூஸ் பண்ணுறாங்க, அதுவே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நிறைய கீழே ஆக்சுவலாக வந்து கொட்டி கிடக்கு பெரிச்சம்பழங்க, ஆனால் ரொம்ப ட்ரை ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரூமுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டூ வீலர் வந்து மெக்டொனால்ட்ஸ்க்காக விற்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் டூ வீலர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஃபுட் டெலிவரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹை எண்ட் மாடல்ஸ் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா குப்பையே இல்லாமல் நீட்டாக இருக்குது, பார்க்கும் போது கொண்டு உள்ளே போடும். இது பார்த்தீங்கன்னா வந்து கருவேல மரம், நம்ம ஊர் அதே கருவேல மரம் தான் அது, இதை காட்டுறேன். அது ஒரு நான் பார்த்து ஒரு ரொம்ப எந்த விஷயமும் ஒன்று இருக்குதுல்ல, மேலே காட்டுறப்போ கிட்டத்தட்ட இங்கே 43 டிகிரி வெயில், பட் ஆனால் இருந்தாலும் மேலே ஒரு தேன்கூடு இருக்குது, அந்த தேன்கூடு கலையவும் இல்லை எதுவும் இல்லை, ஸ்டில் இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ மதிய நேரம் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் மூஞ்சியெல்லாம் எரிகிற அளவுக்கு இருக்கும், பட் ஆனால் அந்த தேன்கூடு கலையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. நம்ம பில்டிங் வந்துருச்சு, கார் பார்க்கிங் தான் நம்ம பில்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்கு நம்புகிறேன்.